ஹாய் தமிழ் இன்ஃபைனட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அவங்களோட நர்சரியில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நர்சரியோட ஓனர் மிஸ்டர் சக்திவேல் சார் தான் வந்து நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளான்ஸோட ப்ரொடக்ஷன், ப்ரைஸ், பேக்கேஜிங் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம கேட்போம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் சக்தி அவங்க கூட இருக்கோம், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுத்துருங்க சார். இப்போ என் பேர் வந்து சக்திவேல். ஆக்சுவலாக இது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலி பக்கத்தில் வேகக்கொள்ளைங்கிற வில்லேஜில் இருக்கோம். இங்கே தான் நம்ம நர்சரி இருக்குது. இப்போ இந்த நம்ம நர்சரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்த நர்சரி. இப்போ 1999 நம்ம நர்சரி வச்சுருக்கோம். இங்கே வந்து பூச்செடிகள் அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி கனகாமரம், ரோஜா, மல்லி இந்த மாதிரி பாக்கெட் கன்னில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதுலேருந்து அடுத்த கட்டமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைப்ரிட் சவுக்கு, வேகமாக வளரக்கூடிய சவுக்கு, விவசாயிகளோட இன்கம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சவுக்கையெல்லாம் நம்ம நர்சரியில் உற்பத்தி பண்ணோம். இப்போ இன்னும் அட்வான்ஸாக வளர்ந்து வர இன்டர்நெட் உலகத்தில் நம்ம வந்து பிளான்ஸை வந்து சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அப்படிங்கிற மூலமாக நம்ம நாட்டுகளை இங்கே உற்பத்தி பண்ணி இங்கேருந்து இந்தியா முழுக்க நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட நோக்கம் என்னன்னா, எல்லார் வீட்லேயுமே செடி வளர்க்கணும், அவங்களுக்கு ஈஸியாக இந்த கண்ணு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்லைன் மூலமாக உற்பத்தி பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். நீங்கள் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வந்து செடியெல்லாம் வித்துட்ருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார்? இல்லை, ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது காஸ்ட் வைஸ் பார்க்கும் போது இப்போது அதர் வெப்சைட்டு நம்ம பெரிய பெரிய நர்சரிஸ் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இந்த ஆன்லைனில் பிளான்ட் சப்ளை பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இதில் நம்ம கொஞ்சம் தனித்துவமாக எல்லோரும் பாட்டில் போட்டு ஒரு அடி வளர்த்துட்டு அதை வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்டுருக்காங்க. இதுலேருந்து ஒரு சின்ன மாற்றமாக நம்ம வந்து நானோ கவரில் பிளாஸ்டிக் பேகு, மண், அது இல்லாமல் நானோ கவர் தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணி அந்த கண்ணை உற்பத்தி பண்ணி இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால தான் நம்ம காஸ்ட் வந்து 20 ருபீஸ் 25 30 இந்த மாதிரி ரேஞ்சில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து விவசாயம் இது வாங்கிட்டு போகிற மாடித்தோட்டக்காரங்களுக்கு கூட இந்த கண் வந்து பிளாஸ்டிக் பேக் பிரித்து வைக்கிற கஷ்டம்லாம் ஈஸியாக போகிறதுனால நல்லா வளர்ந்து வருது, ஈஸியாக க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இது வந்து நிறைய பேர் இதனால் வாங்குவாங்க, ப்ரைஸ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. சரி, ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்சன் போயிடலாம். ஓகே சக்தி, நீங்கள் வந்து இங்கே என்னென்ன வகையான செடிகள் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் எது இதெல்லாம் விளைவிக்க முடியுமோ, எதெல்லாம் அங்கே உயிர்ப்பித்து அதுலேருந்து நம்ம பலன் அடைய முடியுமோ அந்த மாதிரி கண்ணுகளை முக்கியமாக இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரோட்டன்ஸு இந்த மாதிரி அழகு சாதன செடிகள்லாம் அங்கே வந்து ஆக்சிஜன் லெவலில் பியூர் ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா கொண்டு வரும். அதனால் இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு குரோட்டன்ஸு அழகு செடிகளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்ததாக பூச்செடிகள், நம்ம பூச்செடிகளில் மல்லி, மல்லியிலே 6 வெரைட்டி பண்ணுறோம், கெட்டி மல்லி, ராமேஸ்வரம் மல்லி அந்த மாதிரி ஒரு 6-7 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வாசனைக்காகட்டும், காகட்டும், சின்ன மினிக்காகட்டும் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறோம். கனகாமரத்தில் மஞ்சள், சிகப்பு இந்த மாதிரி, இது இல்லாமல் செம்பருத்தியில் ஒரு 12 கலர் உற்பத்தி பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ வெரைட்டிஸ் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பூச்செடியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 80 வகையான பூச்செடிகள் மட்டும் உற்பத்தி பண்ணுறோம். இது இல்லாமல் பழச்செடிகள், நம்ம பழச்செடிகள்லாம் தெரியும், நம்ம முக்கியமாக வந்து இந்த வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு தான், வீடுனா வீட்டை சுற்றி வைக்கிறவங்க, மாடி மொட்டை மாடியில் வைக்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொடுக்குறோம். இதில் வந்து சில வந்து இந்த க்ரோ பேக்கில் வளரக்கூடியது அப்படின்னு பார்த்தா இப்போ மாதுளையெல்லாம் க்ரோ பேக்கில் வளரும், கொய்யாக்காய், தைவான் பிங்க்கு அது இந்த மாதிரி. அதுவும் சிறப்பாக சொல்லணும்னா கொய்யா வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, கொய்யா தோப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம், சொல்லும் போதே கொய்யா தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான வெரைட்டிஸ் மட்டும் சூஸ் பண்ணி தைவான் பிங்க்கு, அர்கா கிரீனு, லக்னோ 49 வளைச்சி கட்டாமல் சின்ன செடியாகவே காய்க்கும், கட் பண்ணி விட்டால் ப்ரூனிங் பண்ணால் காய்க்கக்கூடிய வகைகள். அப்புறம் இந்த நம்ம விஎன்ஆர்ன்ற வகை, அப்புறம் வந்து மினி கோவான்னு சொல்லுவாங்க, இந்த இதிலே ஸ்ட்ராபெரி கோவா அந்த மாதிரி, எப்படி ஸ்ட்ராபெரி என்ன கலரில் இருக்கோ என்ன டேஸ்ட் வருதோ அந்த மாதிரி கொய்யாவில் இந்த மாதிரி வெரைட்டிகள் உற்பத்தி பண்ணுறோம் பழச்செடிகளில். இது இல்லாமல் அத்தி, நம்ம மாதுளை, டேபிள் லெமன் சின்னதாக காய்க்கக்கூடிய லெமனு, ஸ்வீட் லெமனு, பாலாஜி லெமன், இதெல்லாம் வந்து மாடி தோட்டத்திலே பெரிய க்ரோ பேக்கில் போட்டு வளர்க்கலாம். இந்த வகையில் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் சின்ன கார்டன் இருந்தால் கூட போதும், அதுக்குள்ளே இது வளர்ந்து நமக்கு பழமாக தரும். இது இல்லாமல் இன்டோர் பிளான்ஸ் நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஏர் சர்க்குலேஷன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வெரைட்டின்னு சொல்லுவோம். கொடி கொடியாக போகிறது மணி பிளான்ட்டு, இந்த மாதிரி ஆந்த்ரோனியம், இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வந்து நம்ம நிறையா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மூலிகை செடிகள்,
மூலிகை செடிகள் வந்து ரொம்ப ஒரு இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டி பண்ணுறோம் மூலிகை செடியில் மட்டும். ஆமாம், நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா எல்லார் வீட்லேயும் வளரக்கூடிய மாதிரி துளசியிலேயே ஒரு 5 வெரைட்டி மேலே பண்ணுறோம். நம்ம நார்மல் பச்சைக்கலை துளசி, கருந்துளசி, மின்ட் துளசி, விக்ஸு துளசின்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டா விக்ஸோட ஃபீல் வரும். இது இல்லாமல் நம்ம தேன் துளசி, தேன் அந்த டேஸ்ட் வரும். இந்த மாதிரி ஒரு 5 விதமான துளசி மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே கற்பூரவள்ளி நம்ம சளிக்கு தேவையானது, அந்த மாதிரி இப்போ ஆடதுட ப்ளஸ் பூனமீசை இந்த மாதிரி நொச்சி கருநொச்சி இந்த மாதிரி வந்து ஒரு 50 விதமான மூலிகை செடிகள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இது பண்ணால் வெத்தலை, கருவேப்பிலை, நம்ம மிளகு செடிகள் இந்த மாதிரியான விதங்களில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 250 300 வெரைட்டிக்கான மதர் பிளான்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நாற்றுகளை உற்பத்தி பண்ணி இந்த நேனோ கவர் மூலமா பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கே தெரியுது. ஓகே, இல்லை நம்ம சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் வெப்சைட்டில் விசிட் பண்ணிங்கன்னா தருவோம் எல்லா வெரைட்டிஸுமே. அதில் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோஸாக வியூ பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் சொன்னீங்க, அதோட ரேட் எல்லாம் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, ஏற்கனவே முன்னாடி கேள்வியிலே கேட்டப்பே நான் நிறையா சொன்னேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக இந்த மாதிரி மூலிகை செடி, பழச்செடி, மரச்செடி ப்ளஸ் பூச்செடி, இன்டோர் பிளான்ஸ், குரோட்டன்ஸ், இது எல்லாமே நேனோ கவரில் உற்பத்தி பண்ணுற எல்லா பிளான்ட்டும் 20, 25, 30, 35 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி எது எப்படி ரூட்டிங் ஆகுது அதை பொறுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நேனோ பிளான்ட் இல்லாமல் இப்போது கிஃப்டட் பிளான்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட நாங்கள் முதல்ல ஆரம்பித்ததே இந்த மாதிரி மினிமம் காஸ்ட்டில் பிளான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, உதாரணத்துக்கு வந்து கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, இல்லை என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கவங்க ரிட்டன் கிஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்கல்ல, இவங்க வந்து எங்ககிட்ட இந்த பிளான்ட்டை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை இது வேணாம், இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு நம்ம பாட்டில் போட்டு கொடுக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நிறைய பேர் விரும்பி அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு 200 ருபீஸ் பர் பிளான்ட்டு சிங்கிள் பாக்ஸாக இங்கேருந்து பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களோட நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அந்த எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்ல உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடும் கொரியர் மூலம். இது வந்து கிரீனரி கிஃப்ட், அதாவது ஒரு பசுமை சார்ந்த கிஃப்ட். அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புக்கு தந்தீங்கன்னா அதுலேருந்து படிப்பாங்க, கருத்து எடுத்துப்பாங்க, இல்லை ஒரு வேற ஏதோ நம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அந்த வகையில் பிளான்ஸ் லவருக்கு முதல்ல கிரீனரி கிஃப்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனாக இது நம்ம கிஃப்டாக கொடுக்குறோன்னா வெறுமனேன்னு ஒரு பொருளாக போய் சேராமல் அது மூலயமா காற்று, அது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஒரு இன்பம் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு டெய்லியாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, அது வளர்கிறத பார்த்து அவங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல விதங்களை இந்த கிரீனரி கிஃப்ட் மூலயமா நம்ம கொடுக்க முடியும். இது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில், ட்ரெண்டிங் வேர்ல்டில் எல்லாருமே இந்த கிரீனரி கிஃப்ட்டை ரொம்ப விரும்பி எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிறையா போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கிரீனரி கிஃப்ட்டை வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் முடிய ஆரம்பித்தோம், ஜூன் மந்த்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இந்த 3 மாதத்தில் முதல் மாதம் மட்டும் கொஞ்சம் இதை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு புரிய வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜூலை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இதை வாங்கி ரிசீவர்ஸ் ஹாப்பி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்போ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆர்டர்ஸ் மேலே வந்திருக்கு கிரீனரி கிஃப்ட் மட்டுமே. இப்போ இன்னும் வர காலத்தில் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது இல்லாமல் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறவங்க இல்லை சிம்பிளாக ரொம்ப 100 பேர் 200 கவுண்ட் கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மண்டபத்துக்கே இந்த பிளான்ட்டை வந்து கொடுத்துட்றோம் ரிட்டன் கிஃப்ட். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது பர்சனலாக ஒருத்தர் கிஃப்டாக கொடுக்குறது. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் மீட்டிங் நடக்குது, உதாரணத்துக்கு எங்கள் ஊர் டாக்டரே எங்கள் சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவரே அவங்க டாக்டர் அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும்போது ஒரு மூலிகை செடியை வந்து ஆர்டர் பண்ணிட்டார் எங்ககிட்ட இங்கேருந்து, கற்பூரவள்ளி ஆர்டர் பண்ணார் பாட்டில் போட்டு ஒரு 1.5 ஃபீட் பிளான்ட்டு. இது வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ஒரு 100 ருபீஸ் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 20-25 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்றோம். அவங்க வந்து ரிட்டன் கிஃப்டாக இந்த பிளான்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஹால்ஸு, கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இதை கொடுக்குறாங்க. இப்போது நேனோ கவரில் உற்பத்தி பண்ணுற பிளான்ஸ் வந்து சின்ன பிளான்ட்டாக 1 ஃபீட் ஹைட்டில் அதை வந்து 20-40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பிளான்ட்டு இந்த கிரீனரி கிஃப்ட்டை வந்து சிங்கிள் கிஃப்டாக வீட்டுக்கே டெலிவரி தரோம்னா அதோடைய காஸ்ட்டு 200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு மண்டபத்தில் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறவங்களுக்கு 100 ருபீஸ்க்கு க்ரோத் பண்ணி ஒரு 1.5 ஹைட் உள்ள ஒரு ஜாடி பாட் பிளான்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ரேட் ஃபிக்ஸேஷனாக இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஓகே, இது மூலமா வந்து நம்ம வந்து நம்ம யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறோமோ அவங்க கூட ரொம்ப கனெக்டடாவே இருக்கிறோம். ஆமாம், இப்போ நம்ம அவங்கள்ட்ட எப்பயுமே நம்மளோட நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற கண்ணு வந்து அது கொடுக்குற விஷயங்கள்ல இருந்து நம்மளோட நினைவுகளை வந்து அவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு செடி நம்ம வந்து நார்மலா சாயில்ல வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கோகோ பீட்ல வைக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்க? காயர் பித்துங்கிறது வந்து ஒரு சின்ன கதையே இருக்கு. எப்படின்னா ஒரு சிம்பிளா
சொல்லிடலாம். பொள்ளாச்சியில் அதிகமாக தேங்காய் மட்டைகள்லாம் உரிச்சு அது கழிவுகள் வந்தோடனே அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அப்போது அது வந்து ஆற்றுல கொண்டு வந்து கொட்டி வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் காயற்பித்துக்கு வந்து வேர்ல்டு லெவலில் அவ்வளோ பெரிய டிமாண்ட்ஸ் இருக்குது. எப்படின்னா உதாரணத்துக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி துபாய் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் மணல் பகுதியில் ஒரு பக்கெட்டால் மண் எடுத்துகிட்டு இந்த காயற்பித்தை கொட்டி அதில் கண் வச்சு வளர்க்குறாங்க. இந்த காயற்பித்தை வந்து நம்ம டைரெக்டாக ரா காயற்பித்தா யூஸ் பண்ணக்கூடாது, அதை டீகம்போஸ் பண்ணி அதை மக்க வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய காயற்பித்தை கூட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஏன் மணலில் கண் வளர்க்கக்கூடாதுனா அதில் ரூட்டில் அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி கிடைக்காது. அப்ளை பண்ணால் கூட அந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அந்த மணல்லேருந்து கீழே ஓடிடும், இல்லைனா பிரிஞ்சு போயிடும், நிற்காது, அது ஸ்டேபிள் அந்த இடத்துல நிற்காது. செம்மண்ணிலையோ வேறு ஏதாவது கிளே சாயிலையோ கொடுக்குற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அந்த லேண்டில் வந்து தாக்கு பிடிச்சி நிற்காது, மணலில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த இடத்துல காயற்பித்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் யூஸ் பண்ணுறவங்களும் இப்போதைக்கு மோஸ்ட்டாக காயற்பித்தை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காயற்பித்தை வந்து டீகம்போஸ் பண்ணி கொடுத்தா கூட அது ஜஸ்ட் ஒரு க்ரோத்திங் மீடியாவாக இருக்கும், அது வளரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். காயற்பித்தை வந்து ஒரு கண்ணை போட்டால் அது வளரும், அவ்வளோதான். பட் ஆனால் அந்த அதில் வந்து சத்தோ இல்லை வேறு வேறு மற்ற விஷயங்கள் இருக்காது. நம்ம தான் அதில் அடிஷ்னலாக இந்த மாதிரி சில ஆட் பண்ணணும், சத்துக்களை வந்து ஆட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற காயற்பித்து பார்த்தீங்கன்னா மல்லாட்ட புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, நீம் ஆயில், இது பெஸ்டிசைட் வராதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொடுக்குறோம். இப்போ அந்த கண் வச்சா நல்லா க்ரோத் ப்ரொமோட்டர்லாம் வளரக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக வளர்ந்துடும். நம்ம ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட கிடைக்கிற நம்ம வெப்சைட்டில் கிடைக்கிற தேங்காய் பஞ்சில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு கண்ணு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். மாடி தோட்டத்தில் நம்ம ஏன் காயற்பித்த மண்ணுக்கு பதிலாக காயற்பித்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மண்ணை வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வெயிட் ஓவர் வெயிட் ஆகும். அதே மாதிரி அதில் வாட்டர் கொடுக்கும்போது தண்ணி வந்து கீழே பிரிஞ்சு அழகாக ஓடிடும். ஆனால் காயற்பித்தை அப்படி இல்லை, நம்ம லிமிட்டடாக வாட்டர் அப்ளை பண்ணோம்னா அந்த வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கண்ணுக்கு தேவையானப்பெல்லாம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து அதில் எடுத்து வளரும். அப்படி இருக்கும் போது வெயிட் வந்து குறைச்சு கொடுக்கும், பிளஸ் தண்ணி கசிஞ்சு வெயிட் இருக்காது. நம்ம டெரஸ் கார்டன்லாம் இதை வச்சுக்கலாம் கண்டிப்பா. மண்ணை கம்பேர் பண்ணும் போது காயற்பித்துல 10 times லெஸ் ஆகும். அதே மாதிரி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ற கேப்பபிள் வந்து அதுக்கு அதிகம். அது ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நம்ம நர்சரியில கொடுக்குற காயற்பித்து வந்து ஆர்கானிக்கா கொடுக்குறோம், இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது செடிக்கு தேவையானப்ப அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகும். மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு இது இல்லாமல் இப்போ நான் எப்படி ஒரு பாலைவனத்தில் மணலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல காயற்பித்து அப்ளை பண்ணி தேவையான கண்டென்ட் ஆட் பண்ணி கண்ணை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி இப்போ நகரப்பகுதியில் நமக்கு தெரியும் காங்கிரீட் எப்படி போட்டு வச்சுருக்காங்க, அடுத்து வந்து அங்கே இருக்க மண் எப்படி வீணாக போயிருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்துகிட்டு இந்த காயற்பித்து அப்ளை பண்ணும்போது அதுலேயும் க்ரோத்திங் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு இது தரும். அந்த மாதிரி மண்ணுக்கு பதிலாக காயற்பித்தை நகரப்பகுதிகளில் மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். மாடி தோட்டத்தில் முக்கியமாக கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை ஒரு நல்ல தன்மையோடு மாற்றி அதை மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு காயற்பித்தை பற்றி இவ்வளோ ஒரு ஐடியா எங்களுக்கு கிடச்சிது. கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாருமே இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா மக்களும் இதை பயன்படுத்தணும். நம் சேனல் மூலயமா உங்கள் தமிழ் இன்ஃபினைட் மூலயமா இந்த காயற்பித்தை மாடித்தோட்டம் பண்ணுறவங்க ப்ளஸ் ஹோம் கார்டன் யூஸ் வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க காயற்பித்தையே கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம உங்கள் தமிழ் இன்ஃபினைட் நேயர்களுக்கு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். உங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் வெப்சைட்டில் வந்து செடிகள்னு இல்லாமல் வேறு ஏதாச்சும் இது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போது நாங்கள் இதுக்கு முடி எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் யூடியூப் சேனலில் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோஸு. அது எப்படின்னா ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும்னா என்னென்ன தேவை அதுக்கான பொருள் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஏ டு இசட் எல்லாமே கொடுக்குறோம். உதாரணத்துக்கு மாடி நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே, இப்போது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியில் தான் கண்ணு வளர்ப்பாங்க. நம்ம இன்னுமே பெரிய ஹோட்டல்ஸில் பார்க்குறோம். ஆனால் மாடி தோட்டத்தில் போய் சிமெண்ட் தொட்டி ஏற்றினா நம்ம எப்படி மண்ணை ஏற்றினா வெயிட்டுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி சிமெண்ட் தொட்டி ஏற்றினாலும் ஒரு வெயிட்டு தான். அதுக்கு பதிலாக இப்போ க்ரோ பேக்கு, வெயிட்லெஸ் பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் ஜாடி, அது இல்லாமல் பிளாஸ்டிக் க்ரோ பேக்கு இல்லை ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி கலந்த மாதிரி சில க்ரோ பேக்கு இந்த மாதிரி, அது இல்லாமல் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி தந்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக இந்த வளர்க்கக்கூடிய பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட் திரும்பவும் பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு வந்து 2 to 3 years லைஃப் இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் பாட்ஸ் கொடுக்குறோம். இது லாங் லாஸ்டிங்காக லாங் லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வெயில், ஏன்னா பிளாஸ்டிக் வெயிலில் போட்டால் எப்படி மக்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்போது
நம்ம அதுக்கு ஒரு லைஃப் தர்ற மாதிரியே நல்ல திடகாத்தமான நல்ல தரமான பிளாஸ்டிக் பாட்டை வந்து நம்ம லைஃப் எடுத்து கொடுக்குறோம். நம்மளோட நோக்கம் வந்து எல்லாரும் வளர்க்கணும், அதை ஈஸி பண்ணி கொடுக்கணும், அதுக்காக தான் பிளாஸ்டிக் பாட். அது இல்லாமல் க்ரோ பேக், பச்சை கலர் அந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணால் க்ரோ பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாக்கு பையில் தச்சிருப்பாங்க, அதில் வளர்க்கக்கூடிய கண்ணுகள் அப்படி வச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து லைஃப் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரும். அப்போ ஒரு பழச்செடியோ வேற ஏதோ செடி போட்டோம்னா அது இருக்க வரைக்கும் அந்த பேக் இருக்கிறதையும் வச்சிருக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒயிட் அண்ட் க்ரோ பேக், ஒயிட் அண்ட் பிளாக் க்ரோ பேக் மாதிரி கொடுக்குறோம். அதெல்லாம் ஃப்ளவர் பிளான்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு வளர்க்குறது நல்லாயிருக்கும். பியூர் பிளாக் கலர் மட்டும் கொடுக்குறோம். இதோட லைஃப்லாம் 6 மந்த் தான் இருக்கும். பட் ஆனால் 6 மந்த் இருந்தால் கூட அந்த 6 மாதத்தில் நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் கிராப் போடுறோம் இல்லை ஒரு கீரை போடுறோன்னா அந்த 6 மாதம் இல்லைன்னா குறிப்பிட்ட நாட்கள் தான், அதுக்கப்புறம் அது பழ காய்ச்சிட்டு முடிஞ்சிடும் 6 மாதத்தில். அப்போது நம்ம காஸ்ட்லியாக போக தரல, பாட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக க்ரோபாக இருக்கும், அதை விட கம்மியாக பிளாக் அண்ட் ஒயிட் கவர் இருக்கும், அதை விட பிளாஸ்டிக் கவர் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம காய்கறி விதை போடுறவங்க பிளாக் அண்ட் ஒயிட் கவரே சிம்பிள் காஸ்ட்டில் நம்மளுடைய மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதில் பேச மாதிரி காய் அர்ப்பித்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கண்ணுகளை ஊக்குவிச்சு வளர்கிறதுக்கான பயோஃபெர்டிலைசர், அது அந்த மாதிரி பயோஃபெர்டிலைசராக கொடுக்குறோம். இது இல்லாமல் ராவா கோகோனட் கிரவுண்ட் நெட்டை வந்து எல்லாரை விட சீப்பாக உண்மையான குவாலிட்டியாக அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். வேப்ப எண்ணெய் பூச்சி கட்டுப்பாடு முறைக்காக, பெஸ்டிசைட் கண்ட்ரோலுக்காக வேப்ப எண்ணெய் கொடுத்துட்ருக்கோம். நெமட்டோட் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறோம், கீடு வேர்சில் அந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி நெமட்டோட் கண்ட்ரோல் கொடுக்குறோம். இது இல்லாமல் இந்த ஒயிட் ஆண்ட், நம்ம மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஒயிட் ஆண்ட் பூச்சி தொல்லைகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ஆண்ட் கண்ட்ரோல் அது கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை பயோஃபெர்டிலைசர் அதாவது ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம வெப்சைட் மூலமா பர்சேஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து பிளான்ட் வாங்கணும்னா மத்ததெல்லாம் வாங்கணும்னா வெளியில எல்லாம் அலைய வேணாம், உங்ககிட்ட வந்து எல்லாமே வீட்டுக்கு போயிடும். பக்கத்துல லோக்கல்ல இருக்க நர்சரி என்ன ரேட் கம்பேர் பண்றோமோ அந்த ரேட்டுக்கே நாங்களும் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு பாத்துக்கங்க, வெப்சைட்ல வந்து எல்லாமே அவைலபிளா இருக்குது. சக்தி, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மாடித்தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குமாங்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, நல்ல கேள்வி. ஆக்சுவலாக மாடித்தோட்டம் அமைக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயமா சொல்லலாம். முதல்ல எடுத்தோடனே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி சாப்பிட்ற காய்கறி ஒரு தக்காளி வந்து எங்கேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு? அதிகப்படியான தக்காளி வந்து பெங்களூர்லேருந்து வருன்னு சொல்கிறாங்க. இப்போது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கள் பாட்டிலேருந்து பார்க்கும்போது பெங்களூர் இப்போது அது அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. கேப்சிகம்னா கூலிங்கான கிளைமேட்டில் வருது, மிளகானா நெல்லூர் ஆந்திரா அந்த சரௌண்டிங்லாம் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புமே குறைஞ்சது 500 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தால் நம்ம வந்து சாப்பிட்றோம். இப்போ 500 கிலோமீட்டர் ஒரு நாள் பறித்து அதை பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு சென்னை கோயம்பேடு மாதிரியான இடத்துக்கு தமிழ்நாட்டு கோயம்பேடுலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே காய்கறி வந்து அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்குள்ள 4-5 நாள் எடுத்துக்கிறாங்க. அந்த பொருளை எப்படி பதப்படுத்துறாங்க, எப்படி அழுகாம வச்சிருக்காங்க, என்னென்னமோ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மேலே ஸ்ப்ரே பண்ணா என்ன யூஸ் பண்ணுறாங்க என்னன்னே தெரியாது. இதெல்லாம் இல்லாம நம்ம மாடி தோட்டத்திலேயே விளைய வச்ச காய்கறி நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளே வர வைக்கக்கூடிய ஒரு பயிரை நம்ம எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி? அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆமா, மெடிசன் அது யூஸ் பண்ற கெமிக்கல் அந்த மாதிரி எல்லாம் தாண்டி அது ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல, அன்னைக்கே பறிச்சு அன்னைக்கே குழம்பு போடுவோம். எப்பயாவது நம்ம தோட்டத்திலாம் கிடைக்கிற தக்காளியோ இல்ல வேற நம்ம குழம்பு வச்சுன்னா அதோடைய மனம் அதனுடைய டேஸ்ட் ருசியே தனியும் சொல்லுவோம். அந்த மாதிரி மாடி தோட்டத்துல விளைய வைக்கிறது நம்ம முழுசா நம்ம கண் முன்னே விளைய வச்ச ஒரு சுத்தமான ஒரு பொருளாகவும் பசுமையாகவும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி இருக்கும். இது இல்லாமல் இன்னும் அடுத்த குரோட்டன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சுற்று வட்டாரமே நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷனோட நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு பிளேஸாக இருக்கும். நல்ல ஒரு ஆக்சிஜன் பாம்னே அந்த மாதிரி கூட நம்ம தோட்டங்கள் நிறைய வைக்கும்போது அது மாதிரி கிடைக்கும். அதுக்கு அடுத்ததான் இப்போ ஒரு மாடி தோட்டம் பண்ணுறவங்க நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதுலேருந்து என்ன கிடைக்கும், நம்ம ஃபிசிக்கல் பாடி ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இல்லை மணி மோட்டடாக போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸில் உட்காரோம் போகிறோம் வரோம்னா அங்கேருந்து அமௌண்ட் வரும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து பாருங்கள், ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அங்கேருந்து நமக்கு தேவையான பொருளும் கிடைக்கும், மணி மாதிரியான ஒரு விஷயமும் கிடைக்கும், இன்னொரு பக்கம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கிடைக்கும், ரொம்ப ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும். ஆமா, இது இல்லாம மன திருப்தியும் கிடைக்கும். எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ யோகா சென்டர்ல போய் கிடைக்கக்கூடிய விஷயமோ ஜிம்முக்கு போய் கிடைக்கக்கூடிய விஷயமோ இல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் மற்ற இடத்துல என்ன கிடைக்குமோ இது எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய இடம் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே மாடி தோட்டத்தை போடணும், எல்லாரும் மாடி தோட்டத்தை ஈஸியா போடணும் அப்படின்னு எங்க நர்சரி தொழிலிருந்து எங்களுடைய பார்வையை திருப்பினத்துக்கு எங்களுடைய
தொழிலுடைய பயணத்தை மாத்துறதுக்கு ஒரு பெரிய காரணமும் கூட இது. ஓகே, கண்டிப்பா. இந்த மாதிரி மாடி தோட்டம் பண்றவங்க பணம் எல்லா விஷயமும் நல்ல ஆர்கானிக் நல்ல ஃபுட் சிஸ்டம் பிளஸ் பிசிக்கல் பிளஸ் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் வந்து முக்கியமான ஒரு இடம் வந்து மாடி தோட்டமா அமையுது இப்போ நகர மையத்துல இருக்கிற மக்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்து சிட்டி சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம டெரஸ் கார்டன் செட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரியான டாக்ஸிக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு. சக்தி, இப்போ வந்து நம்ம செடியை எப்படி பராமரிக்கணும், நிறைய பூச்சிலாம் வரும்ல, அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் செடியை? இப்போது பராமரிப்பு பூச்சி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். இப்போ நீ உதாரணத்துக்கு வந்து எங்கள் நம்ம வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக மாடித்தோட்டம் வந்து ஒரு ஒரு பகுதி தனித்தனியாக அமைகிறதுனால இதுக்கு வந்து ஒரு தொடர் பூச்சி தொல்லைகள் இருக்காது. எல்லாம் இப்போ ஒரு விவசாயம்னா இந்த நேரத்தில் நடத்தினாலும் அடுத்த நாளும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மாடித்தோட்டம்ன்றது பெரிய டவுன் ஏரியா, அது நடுவில் வைக்கிறதுனால அதிகப்படியான பூச்சி தொல்லைகள் இருக்காது. இருந்தாலுமே பூச்சிகள்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே பகுதி பகுதியாக நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம நார்மலாகவே வாட்டரிங் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தும் போதே கிட்டத்தட்ட கீழே வேர்கள் வர பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மேல நல்ல ட்ரை ஃபிட்ல வெயில் பகுதியில் கண்ணை வச்சா அங்கிருந்து அந்த பூச்சி தொலைகள் வந்து அதிகமாக இல்லாமல் காப்பாற்றலாம். இது இல்லாமல் இன்டோர் பிளான்ஸில் இருக்கவங்க இருக்கிறதும் அந்த மாதிரி சில ஒரு நேரம் அதில் வெயில் படுற மாதிரி வச்சுருந்தாலே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இது இல்லாமல் மேலே ஆர்கானிக்காக நம்ம வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு விதமான நோய்க்கும் இப்போ மீலிபெக் அந்த ஒயிட் ஆண்ட் அந்த மாதிரி வர்றதுக்கு ப்ளஸ் நம்ம கீழே நெமட்டோடில் வர்றது ப்ளஸ் வேறு இலைகளை சாப்பிடக்கூடியதுக்கு நீம் ஆயில் அந்த மாதிரி விஷயங்கள் பெஸ்டிசைட் கண்ட்ரோல் இந்த மாதிரி வேப்பெண்ணெய்க்கு வந்து பிட்டர் அந்த ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால வராம இருக்கும். ஆமா கண்டிப்பா. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஆர்கானிக்காவே எங்க வெப்சைட்ல இருந்து மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க பார்த்து அதாவது பயனடைங்க. ஓரளவுக்கு செடிகளை தள்ளி தள்ளி வைக்கும் போதே அந்த இந்த மாதிரி பூச்சிக்கொல்லியில இருந்து பூச்சி கட்டுப்பாடு முறைன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகும். அது இல்லாம தண்ணிகளை குறைக்கும் போது நெமட்டோட் வேறு பகுதியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ப்ளஸ் அது அடுத்ததாக இந்த அதுபடி அதையும் தாண்டி வர்றதுக்கு எங்கள் மாதிரி வெப்சைட்டில் இருக்கிற பெஸ்டிசைட் ஆர்கானிக் பெஸ்டிசைடை வாங்கி பயன்படுங்க, வாங்கி அடித்தா அது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஓகே, கண்டிப்பாக சூப்பர் சூப்பர். உங்ககிட்ட வந்து மரபு சார்ந்த இல்லைனா வந்து நாட்டு வகை செடிகள்லாம் இருக்கா, அதை வந்து நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ எங்ககிட்ட இருக்க எல்லாமே சீட்லிங்ஸ்லாம் நாட்டு வகை தான் போட்டுட்ருக்கோம். கட்டிங்ஸுமே கிட்டத்தட்ட நார்மலாக நம்ம நாட்டு வகைகள் சார்ந்த செடிகளை தான் வச்சு கட்டிங்ஸாக போட்டு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு உற்பத்தி முறை வந்து குளோனிங், உன்னை போல் ஒன்று இந்த செடி எப்படி பூக்குதோ அந்த மாதிரி பூக்கும், இந்த குரோட்டா செடி வளதோ அந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் இந்த கொய்யா எப்படி காய்க்குதோ அந்த கொய்யா மாதிரி வரும், இந்த மாதிரியான மெத்தடில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் கிடையாது, மரபணு மாற்றங்கள் அந்த மாதிரி பண்ண கண்ணெல்லாம் கிடையாது. இயற்கையாக இருக்கிறல எது பெட்டராக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதுலேருந்து உற்பத்தி பண்ணி இந்த கண்ணுகளை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் மாடி தோட்டம் பண்ணுறவங்க ப்ளஸ் வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு எங்ககிட்டேருந்து வர்ற கண்ணும் நம்மளுடைய நாட்டு ரகத்தை சார்ந்ததாக தான் இருக்குது, நாட்டு ரகத்தை சார்ந்ததாக தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது ரொம்பவே வந்து நல்ல விஷயம், எல்லாமே வந்து நாட்டு வகையாக இருக்கிறதுனால. இப்போ வந்து ஒருத்தவங்க மாடித்தோட்டம் வந்து புதுசாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு பெரிய ஐடியா இருக்காது, கிளியரன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் அட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கீங்க? ஆமாம், இப்போ ஆக்சுவலாக மாடித்தோட்டம் வைக்கிறவங்கன்னா கண்ணு வளர்க்க போகிறாங்க, பூச்செடி மாதிரி அந்த மாதிரி வைக்க போகிறாங்க. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பாண்டிச்சேரியில் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு போனேன் ஆரம்பத்தில், ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்து முன்னாடி போகும்போது அவங்க எல்லாமே ஒன் டைப் ஆஃப் செட்டில் ஆஃப் பிளான்ட்டு, இதுதான் வெஜிடபிள்ஸ் இல்லைனா பூச்செடி இல்லைனா மரச்செடி, அவங்க பக்கத்தில் இருக்க நர்சரியோ இல்லை அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வெப்சைட் ஆரம்பிச்சு ஆன்லைன் விஷயனால இப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சதுனே, ஒரு மொபைல் நம்ம பக்கத்துல என்ன கடையில இருக்கோ அதை வாங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு காலம் மாதிரி எந்த வெப்சைட்ல எந்த மொபைல் இருக்கும் நமக்கு தேவையான மொபைல் இருக்கோ அதை போய் ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பிளான்ட்டும் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம், ஒரு ஒரு பார்ட்டா உண்டு, இண்டோர் பிளான்ட், ஃப்ரூட்ஸ் பிளான்ட், குரோட்டன்ஸ், ட்ரீ பிளான்ட், ஃப்ளவர்ஸ் பிளான்ட் இந்த மாதிரி தனித்தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி நம்ம மாடித்தோட்டம் அமைக்கும் போதும் நமக்கு கம்மியான இடம் இருந்தாலும் அதிகமான இடம் இருந்தாலும் எல்லா செடிகளும் வளர்கிற மாதிரி செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு வெரைட்டிஸ்லேருந்தும் பிளான்டேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஐடியா பண்ணி வைக்கணும். உதாரணத்துக்கு ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் பிளான்ட் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் பிளான்ட் இருக்கணும், ஃப்ளவர்ஸ் பிளான்ட் இருக்கணும், எல்லாம் சேரும் போது தான் அது ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்டா அது கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு திருப்தியான விஷயமா அது அமையும். கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபிராக்ரன்ஸாவும் நம்ம ஆமா எல்லாமே எல்லா விதங்களும் சேர்த்து அமையணும். ஓகே கண்டிப்பா. ஓகே சக்தி, இப்போ வந்து உங்ககிட்ட வெப்சைட்ல வந்து நிறைய பேர் பிளான்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அதை எப்படி வாங்கணும், பேமெண்ட் மெத்தட் அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. இப்போ நான் வந்து சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் shanthionlineplants.com சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அப்படிங்கிற இகாமர்ஸ் வெப்சைட் மூலமா தான் நம்மளோட பிசினஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட்லேயே நம்ம டேரெக்டாக போனால் என்னென்ன பிளான்ஸ் தேவை அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணலாம் த்ரூ நெட் பேங்கிங் ஆர்
கிரெடிட் கார்டு ஆர் வாட் எவர் ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் நம்ம இந்த மாதிரி பிளான்ட் எப்படி சூஸ் பண்ணால் மினிமம் 10 பிளான்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம காஸ்ட் வைஸ் கம்மி, சின்ன பிளான்ட் அப்படினால ஒவ்வொரு பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாக வரும். அதனால 10 பிளான்ட் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். நாங்களுமே இந்த தொழிலில் இந்த பாக்ஸை பேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால 10 கன்னா பிளான் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணால் 10 நீங்கள் எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணலாம், மினிமம் 10 பிளான்ட் அந்த ஆர்டர் பண்ணி நெட் பேங்கிங் வாட் எவர் த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் மூலமா பண்ணி நம்ம பிளான்ட்டை வாங்கிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வச்சிருக்கோம், கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாமே வச்சிருக்கோம். இந்த இப்போ வந்து கொரியர்லாம் பண்றீங்கல்ல, அந்த செடியெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வாடாம இருக்கும், கரெக்டா டேமேஜ் இல்லாம போய் சேர்ந்து? இல்ல, நாங்க இப்ப இந்த தொழில் ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு 2 வருஷம் போயிட்டு இருக்கு, 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த டைம் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நாங்களுமே நிறைய விஷயங்களை சந்திச்சோம், நிறைய டேமேஜ்கள், நிறைய கஸ்டமர் சைட்லேருந்து வர ட்ராபேக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விதமான பாக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பேக்ஸ், இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு 100 ஓரளவுக்கு சரியாக போயிட்டுருக்கு, அப்படின்லாம் கூட 1-2 அந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த இகாமர்ஸ் வெப்சைட் மூலிமா எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 120-150 ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மந்த்லி வந்து 3,500-4,000 பாக்ஸ் வந்து ஆர்டர் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். 1-2 தப்பு நடக்குது, அதுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம். அதுவும் 1% தான், ரொம்ப ரொம்ப மினிமம் தான். ஏன்னா நான் ஓப்பனாக சொன்னால் முன்னாடிலாம் ரொம்ப தவறுல இருந்து இப்போ வந்து பாக்ஸோட சிஸ்டத்தை மாற்றி மாற்றி அட்வான்ஸாக கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு விஷயத்த பழக பழக தான் அது அதை மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ லாஸ்ட் ஒரு 3-2 மாதமாக எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்ல பாக்ஸு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம், ஒரு லேயராக ஒரு கண்ணையும் இடிக்காத மாதிரி லேயராக பார்ட்டிஷன் பண்ணி அனுப்புகிறோம். இந்த மாதிரி அனுப்புகிற கண் வந்து அந்த பாக்ஸில் 7 வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அதுக்கான ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறதுனால 7 வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இப்போ ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்பீட் குரியர்ஸாக யூஸ் பண்ணுறோம். தமிழ்நாடுக்கு எஸ்டி குரியர், அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் குரியர், நம்ம ப்ளூ டாட் குரியர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஓரளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புறதுலேருந்து 2-3 கஸ்டமர் கையில் போயிடுது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள்? ஆமாம், இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் இன்ஃபைனைட் அந்த மாதிரி இன்னும் இருக்கிற யூடியூப் சேனல் மூலயமா எங்களுடைய இந்த சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மோடு வந்து வெளி உலகத்துக்கு தெரியறதுனால இதிலிருந்து தமிழ் மக்கள் எங்கெல்லாம் உலக முழகா இருக்காங்களோ அவங்க எல்லாமே எங்ககிட்ட ஆர்டர் பண்றாங்க. அந்த வகையில யூஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி நிறைய இன்க்ளூடிங் ஸ்ரீலங்காலேருந்து கூட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து சைனீஸ் கூட ஒரு சைனாவுக்கு கூட ஒரு ஆர்டர் அனுப்பிச்சோம். தமிழ் பீப்புள் இங்கிருந்து, நம்ம தஞ்சாவூருக்கார் அங்கே டாக்டராக இருக்காரு, அவங்களுடைய கார்டனுக்கு இங்கிருந்து வாங்கிட்டு போறாரு. அவர் பாரிஜாதம் பூ ரொம்ப முக்கியம்னு 10 பாரிஜாதம் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம், நல்லாவும் போய் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இப்போ அடுத்த லெவலுக்கும் பிசினஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த தமிழ் சமுதாயம், தமிழ் மக்கள், உலகெங்க இருக்க தமிழ் மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப ரீச் ஆயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே டெரஸ் கார்டன் பண்ணணும்னு நீங்க வந்து எதனால வந்து அப்படி சொல்லுவீங்க? இதனால கேள்வி, எல்லா வீடியோலயும் நான் அந்த விஷயத்தை அதிகமா பதிவு பண்ணிட்டு வரேன். இப்போ வளர்ந்து வரும் நகர நாகரிகம், வளர்ந்து வரும் டவுனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிமெண்ட் வீடு, சிமெண்ட் தர மேலே வீடு எல்லாமே இருக்கு. நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூகுள் மேப், கூகுள் இமேஜ்லாம் எடுத்து பார்த்தோம்னா காங்கிரீட் காடு அப்படின்னு மாதிரி, எப்படி மரச்செடிலாம் சேர்ந்து ஒரு காடாக இருக்கோ வீடுலாம் சேர்ந்து ஒரு காங்கிரீட் காடு மாதிரி காட்சி அளிக்குது. இந்த விஷயத்துலேருந்து மக்கள் வெளியே வரணும், அங்கேயும் இயற்கை சூழ்ந்த பசுமை சூழ்ந்த ஒரு சூழ்நிலை வாழணும். அப்படின்னா நம்ம இருக்கிற இடம், இருக்கிற மொட்டை மாடி, பக்கத்தில் இருக்கிற வேஸ்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே இந்த காயர் பித் மற்றும் இந்த மாதிரி செடிகளை பயன்படுத்தி அங்கே கண்ணுகளை வளர்த்து மாறி வரணும். இது விவசாயங்கிறது நமக்குள்ளே ஊறி போன விஷயம். நம்மளுடைய 2-3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடியோ ஒவ்வொரு குடும்பமே விவசாயத்துலேருந்து நம்ம வந்தவங்க தான். அப்போது இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான், நம்ம ஜீன்லேயே ஊறி போன ஒரு விஷயந்தான். அதை எடுத்து பண்ணணும், பண்ணி வெளியே கொண்டு வரணும். அப்படி பண்ணால் இந்த காங்கிரீட் காடுகள் இருந்தும் நம்மள மாதிரி இந்த காற்று பற்றாக்குறை அந்த மாதிரி இப்போ எப்படி சொல்கிறாங்க, நிறைய ஆட்ஸ்லாம் நம்ம மிம்மிஸ்லாம் கூட பார்த்துருப்போம், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம், தண்ணி ஓடிட்டு இருக்க இடத்துல வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், அடுத்தது ஆக்சிஜன் பேக் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து மாற்றத்துக்கான ஒரு இடமா நம்மளுடைய மாடி தோட்டத்தையும் நம்மளோட வீட்டு தோட்டத்தையும் பயன்படுத்திக்கணும். அதனால தான் நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமா இந்த பிளான்ட்டை அவங்க வீட்டுக்கே ஈஸியான முறையில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் நிறைய கஸ்டமர்ஸை உருவாக்கணும். இப்போவே எங்களுக்கு 1 லட்சம் கஸ்டமர்ஸ் மேலே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய சோஷியல் மீடியாஸ். பிளான்ட்டை வாங்கியிருக்கவங்களும் 1 லட்சம் கஸ்டமரை தாண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் இந்த கவுண்ட்டை ஏற்றணும். முக்கியமாக உலகெங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்துக்கு எங்களோட நாட்டரங்கள்லேருந்து கண்ணுகளை போய் சேர்க்கணுன்றதான் எங்களோட நோக்கமாக வச்சு செயல்பட்டு இருக்கோம். நினைக்கக்கூடிய கண்ணை ஈஸியாக இ காமர்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கணும்.
அவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற சரி அவங்க நினைக்கிற மாதிரியான கண்ணுகள் கிடைக்காது. அதை கொண்டு போய் கொடுக்கறக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும்னு எங்களுடைய பணியை அர்ப்பணிச்சுக்கிறோம். நம்ம வந்து சிட்டி சைட்லையும் கண்டிப்பாக வந்து ஒரு கிரீன் ரெவல்யூஷன் பண்ணியே ஆகணும். சக்தி, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இகாமர்ஸ் வெப்சைட் இருக்குது, இதில் வந்து நீங்கள் இப்போ புதுசாக வந்து உள்ளே வந்திருக்கீங்க, இவ் உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் இதில் வந்து இருக்காங்க உங்கள் டீமில், இதை நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, மேனேஜ் பண்ணுறீங்க? இதை நாங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபீல்டு பார்ட், இன்னொன்று வந்து நம்ம நாற்றங்கள் நர்சரியில் இருக்கிற ஃபீல்டு பார்ட், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஐடி விங்ஸ் உள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி இந்த இதெல்லாம் கருத்து உருவாக்கம் ப்ளஸ் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் இகாமர்ஸ் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது, ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது, கஸ்டமர் கேர் பேசுறது, சேட்டிங் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைச்சிருக்கோம். இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நர்சரி ஏற்கனவே எக்ஸ்டன் பெரிய நர்சரி, இதில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கன்று மலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சவுக்கு, மலைவெம்பு, தைலம், இந்த மாதிரி ஃபாரஸ்டி கிராப்ஸ் ப்ளஸ் பூச்செடி, விவசாயிகளுக்கு தேவையான பூச்செடிகள் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெரைட்டி. இது இல்லாமல் இப்போ 250-300 வெரைட்டியான ஆன்லைன் பிளான்ஸ்க்கான தேவையான உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 150 பேர், 100க்கு மேலே பீப்புள்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சைடில் இந்த வெப்சைட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் கஸ்டமர் கேர் ப்ளஸ் வெப்சைட் சோஷியல் மீடியா மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் சேர்த்து அதில் ஒரு 32-40 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டார்ஸ் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல டீம், நல்லா ஒர்க் போயிட்டு இருக்கு. கஸ்டமருக்கு தேவையானதை உடனே உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இமீடியட் ரெஸ்பான்ஸாக வரணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சில தேக்கங்களாக இருந்தது, இப்போ இன்னும் அட்வான்ஸாக கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துலேருந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு கூட ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இல்லை வெப் நம்மளோட எங்களுடைய கம்பெனி வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் வெப்சைட்லேருந்து வர சேட் எது பண்ணாலுமே அடுத்த நிமிடத்துக்கு அவங்களை ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். இது இல்லாமல் ஒரு ஆர்டர் பண்ணால் இங்கேருந்து புக் ஆகிடுச்சு, உங்களுக்கு ட்ராவலிங்கில் இருக்கு, இந்த கொரியில் வருது, இந்த ட்ராக்கிங் ஐடி ப்ளஸ் அங்கே ரிசீவ் ஆன பிறகு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அந்த மாதிரி கண்டினியூவாக எங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட கூட ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். இது இல்லாமல் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலயமா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வளரணும், அடுத்தடுத்து விவசாயத்தை பற்றி மாடித்தோட்டத்தை பற்றி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே சக்தி, இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டீங்க எங்கள் சேனலோட தமிழ் இன்ஃபினிட். நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம், எங்களோட வியூவர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே மேலே வளரணும், உங்கள் வெப்சைட் இன்னும் நிறைய இந்த ஃபார்மர்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் சைட்லாம் எல்லா பக்கமும் ரீச் ஆகணுங்கிறது எங்களோட ப்ரேயர். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம். எங்களுடைய தமிழ் எங்களுடைய சாந்தி ஆன்லைன் பிளான்ஸை இந்த உலகம் முழுக்க இருக்க தமிழ் இன்ஃபினிட் அவங்களுடைய வியூவர்ஸ் மூலயமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை எங்களுடைய லேபர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.